வெண்டைக்காய் சப்ஜிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கால் கிலோ வெண்டைக்காய் 1 இன்ச் சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 1-2 தேங்காய் பதை, 1-4 முந்திரி வெப்பு, உப்பு, தனியா 1 ஸ்பூன், கரம் மசாலா, ஜீரக பொடி 2 அரை அரை ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், கடுகு ஜீரகம் தாளிக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம் 1, வெங்காயம் ஒரு சின்னதாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன், கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ஸ்டவ்வில் 1 வாணலியை வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிப்போங்க. ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இதை 1 தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் தட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். இப்போ கடுகு ஜீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வர மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கலர் மாறட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம நறுக்கின தக்காளியே போட்டு நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கோசரம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதக்கி விடுவோம். நல்ல மசிஞ்ச தன்மை வர மாதிரி. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் போக. இப்போ நாம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்களும் காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன்,
ஜீரக பொடி கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அந்த மசாலா கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த தேங்காய் முந்திரியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கோம். இப்போ மூடியை திறந்து இந்த வதக்கின வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி மூடி போட்டு இந்த வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணா அந்த இருக்கிற தண்ணியிலையும் அந்த வெண்டைக்காய் வேகும். திறந்து அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வெந்துடுச்சாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ திறந்து வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இப்போ தேங்காய் அரைச்ச வெளியா அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த வாசனை தேங்காய் ஊற்றின வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுவோம். முடி போட்டு முடியை தரங்க பார்ப்போம். இப்போ வெண்டைக்காய் சப்ஜி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை துள்ளி இறக்க வேண்டியதுதான். வெண்டைக்காய் சப்ஜி ரெடி. சுவையான ரைஸ் சப்பாத்தி வெண்டைக்காய் சப்ஜியோட ரெடி.